சித்தர்கள் முக்தி சமாதி நிலை அடைகிறார்கள். அப்போது முன்கூட்டியே தேதி நேரம் எல்லாம் தன் சீடர்களுக்கு சொல்லி சமாதி நிலை அடைகிறார்கள். அதெல்லாம் எப்படி, அது உண்மை நிலையா இல்லையா? வள்ளல் பெருமான் ஜோதி நிலையை அடைந்தார். வியாசர் வியாசபாடியில் அனைவர் முன்னிலையிலும் கரபாத்திரசாமி அவர்கள் சமாதி நிலை அடைந்தார். இதெல்லாம் எப்படி? இப்ப இது வந்து நம்ம யோக நிலைகள் அடைகிறது, தியானங்கள் நிலைகள் அடைகிறது, சில நிலைகள் அடைகிறதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் டெக்னிக்கல். இப்ப அதோட முக்கியமே கிடையாது. அந்த டெக்னிக்கெல்லாம் சிலவங்க தெரிஞ்சவங்க வந்து லிபரேஷன் அடையாம கூட இருக்கலாம். லிபரேஷன் தான் மெயினா ஒழிய, லிபரேஷன் என்லைட்மெண்ட் தான் முக்கியம் ஒழிய, இந்த மாதிரி சில சக்திகளை காட்டுறது இதெல்லாம் வந்து தேவையானது இல்லாமல் இருக்கு. இந்த ஞானிகளுமே பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சில சக்திகள் கூட வச்சிருப்பாங்க. அந்த சக்திகள் வச்சிருந்தாலுமே அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. இது ஒண்ணு வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. அதனால அது ஒரு முக்கியம் இல்லாத நல்லது. ஞானம் அடையும் போது நமக்கு தெரிவது எது? எல்லாம் அல்ல சக்தி கடவுள் ஒன்று உள்ளது என்பதை தெரிவதா? இப்ப இது என்னன்னு சொல்லிச்சோம்னா, நமக்கு அங்க வந்து எல்லாமே மனசு வந்து அதுவா பங்கன் ஆகுதுங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம். வேற நம்ம வந்து வேற இறைவனை தெரிஞ்சுக்கிடுறதுங்கிறது எல்லாமே அது வேற ஒரு கான்செப்ட். அது அது வந்து நம்ம ஆன்மானி நம்ம சொல்றோம், இறைவன் சொல்லி சொல்றோம், பிரம்மங்கிற பேர்ல எல்லாம் சொல்றோம். இப்ப இதை நம்ம வந்து நாளைக்கு என்ன கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். மற்றபடி இது வந்து நம்ம வந்து இங்க வந்து என்னஞ்சோம்னா, நமக்கு அங்க வேலை இல்லைன்னு தெரியும் பொழுது மைண்ட் வந்து அதுவா இயங்குது. அது அதுவா இயங்குறத நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம், அதோட நம்ம நிப்பாட்டிக்கிடுறோம். மனசு வந்து அதுவா இயங்கும் போது அது லிபரேட்டடா இயங்குது. நீங்களா இயக்கும் பொழுது அங்க போராட்டமா இருந்துட்டு இருக்கு. அப்ப அது வந்து அங்க ஒரு ஒரு அஞ்ஞான நிலையில தான் அங்க இறங்கிட்டு இருக்கு. அஞ்ஞானம் இருக்கும்போதுதான் போராட்டம் இருந்துட்டு இருக்கோம். நீங்க லிபரேஷன் ஆயிட்டாங்கன்னா அது சுதந்திரமா இயங்குது. அப்ப அந்த சுதந்திரமா இயங்குறதுக்கு நம்ம எதையோ ஒன்னு புரிஞ்சுக்கிடணும். நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதை சுதந்திரமா விட்டுறோம். உள்நோக்கி பார்த்தல் என்றால் என்ன? என்ன ஓட்டத்தை கவனிக்க முடிகிறது, ஆனால் தொடர்பு இல்லாமல் வந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன? இப்ப இந்த எண்ண ஓட்டங்கள்ங்கிறது தொடர்பு இல்லாம தான் வரும். ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்கும் சம்பந்தம் இல்லாம கூட இருக்கலாம். பட் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த எண்ணம் வேற அடுத்த எண்ணம் வேறேன்னு சொல்ற மாதிரி தான் பல இதுகள் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கனவு பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா, கனவு சம்பந்தம் இல்லாம வரும். ஒரு கனவுக்கும் அடுத்த கனவுக்கும் சம்பந்தமே இருக்காது. நடந்ததுக்கும் நடக்காததுக்கும் ஏதோ சம்பந்தம் இல்லாமல்லாம் வரும். அதே மாதிரி எண்ணங்களும் சம்பந்தம் இல்லாம வரும். அதனால அது இப்ப நம்ம அது நமக்கு மேட்டர் கிடையாது. இப்ப அதுல என்னன்னு சொல்லிச்சோம்னா, நாம எடுக்கிற முடிவு என்னங்கிறது தான். நாம எடுக்கிற முடிவு என்னன்னா, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி அதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துறோம். வியாபாரத்தில் ஏற்படும் வெற்றி தோல்வி மனதை உச்சாணி கொந்தில் ஏற்றியும் அதல பாலத்தில் தாழ்ச்சியும் கொடுக்கும் போது அதை எவ்வாறு எதிர்கொள்வது? உறவுகளில் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் அதன் மூலம் வலியும் வேதனையும் ஏற்படுவதை எதிர்கொள்வது எப்படி? இப்ப நீங்க வந்து சூழ்நிலையை நீங்க எதிர்கொண்டுதான் ஆகணும். சூழ்நிலை வந்து மோசமான சூழ்நிலை வரலாம், உங்க உறவுகள்ல மோசமான சூழ்நிலை வரலாம், அல்லது தொழில மோசமான சூழ்நிலை வரலாம். இப்ப உங்க கவனம் வந்து அதை நீங்க டீல் பண்ணணும். அதை வந்து நீங்க பொறுமையா டீல் பண்ணணும். அங்க உங்க தியானத்தை பயன்படுத்துங்க, உங்களுடைய திறமையெல்லாம் பயன்படுத்துங்க. உங்க திறமைய வந்து அகத்துக்குள்ள காட்டாதுங்க. அகத்துக்குள்ள வந்து ரியாக்ஷன் மாதிரி வர்றது, அங்க வந்து எதையுமே நீங்க பயன்படுத்த வேண்டாம். அதை வந்து நீங்க உங்களுக்கு புறத்துக்கு தேவை இருந்தா அதை எடுத்து பயன்படுத்திடுங்க. வரக்கூடிய கோபத்தை பயன்படுத்திடுங்க, பயத்தை பயன்படுத்திடுங்க. புறத்துக்கு உதவி இருந்தா பயன்படுத்திடுங்க. அகத்துக்கு வந்து பெர்மனண்டா எதுவுமே கிடையாது. ஒரு பெர்மனண்டான ஒரு நிலையை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அகங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி, அந்த கண்ணாடிக்குள்ள வந்து இமேஜ் தோன்றதான் செய்யும். அங்க வந்து பெர்மனண்டா ஒரு இமேஜ் இருக்கணும், பெர்மனண்டா ஒரு தோற்றம் இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து தேவையில்லாத போராட்டத்தை தான் கிரியேட் பண்ணும். புறத்தை பொறுத்துல வெற்றிகரமா நீ நிர்வாகம் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க அகத்தை பயன்படுத்திக்கங்க. புத்தர் ரமணர் மற்றும் தாங்கள் பல அரிய பயிற்சிகளில் தியானம் கடந்த நிலையில் ஞானம் அடைந்தீர்கள். ஆகையால் ஞான தெளிவு அறிய வயது முதிர்ச்சி அவசியமா? இப்ப ரமணர் வந்து 16 வயசுல அடைஞ்சிட்டாரு. அது அதனால வயதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா சொல்லலாம். விஷயத்தை புரியறதுக்கு அவர் குழந்தையா இருக்கும்போதே கூட அவர் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் ஞானம் அடைஞ்சிட்டார் அவ்வளவு. அதனால இது வந்து வயதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. மனதை பொறுத்த அளவில் உணர்ச்சியை கடந்து போக அனுமதிக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஆனால் சமுதாயத்தில் அவதநிலை மற்றும் ஆளுமையில் அதிகார விதிமீறல் என்னுடைய மனதை பாதிக்கிறது.
இப்ப சூழ்நிலைகள் வந்து மனசு பாதிக்கத்தான் செய்யும். ஆனா அந்த பாதிப்பு வந்து நீங்க அதை நீங்க கவனப்படுத்த, அது பாதிச்சு போட்டுன்னு விட்டுருங்க. அதுல வந்து பாதிக்காத ஒரு மனநிலையில உங்களுக்கு வச்சுக்கிடணும், பெர்மனண்டா ஒரு இடத்துல வச்சுக்கிடணும்ங்கிற மாதிரி எல்லாம் வேண்டாம். அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடும். புறத்தை பொறுத்தளவுல சூழ்நிலை உங்க கையில ஏதாவது இருந்து உங்களால சாத்தியமானது நீங்க புறத்துல நீங்க மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அங்க வந்து வேற சில வம்புகளை விலைக்கு வாங்காத அளவுல பண்ணிக்கிடுங்க. அதுக்காக நீங்க போய் மாத்து உலகத்தையே மாத்திரம் சொல்லி வம்பையும் விலைக்கு வாங்கிடக்கூடாது. அங்க வந்து உங்களுக்கு உங்க எல்லைக்கு உட்பட்டு நீங்க ஏதாவது செயல்படுங்க. உங்களுக்கு சாத்தியமான அதுக்காக ஒன்றும் செய்யாம சும்மா இருப்பேன் வேடிக்கை பார்த்துட்டு தண்ணிட்டு அவசியம் இல்லை. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, வம்பை விலைக்கு வாங்காத அளவுல பாத்துக்கிறாங்க.